ஒரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து ஒரு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு மிகப்பெரிய ஜெயின்ஸ் ஃப்ளிப்கார்ட்டும் சரி அமேசானும் சரி அவங்களோட வந்து இயர்லி அந்த மிகப்பெரிய சேலை வந்து இந்த டேஸில் அக்டோபர் மந்தில் தான் நடத்துவாங்க. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேல்ஸில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் டீல்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிருஷ்டாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃப்ளிப்கார்ட் சேல் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16th டுவெண்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் நடக்குது. ஆனால் ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் மெம்பராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாள் முன்னாடியே அதாவது அக்டோபர் 15th 12 PM வந்து உங்களுக்கு சேல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லணும். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எஸ்பிஐ கார்டுக்கு வந்து 10% ஆஃபர் கொடுக்குறாங்க. போன தடவை எனக்கு நாளைக்கு 2000 அந்த மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க. இந்த தடவை எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரில. மொத்த சேலுக்குமே வந்து ஒரே ஒரு 10% தானா இல்லை எவ்ரிடே 10% அப்படின்றது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்து வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட் சேலில் தெரிஞ்சிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 types ஆஃப் சேல்ஸ் இருக்கும். அதாவது ஒரு ரெகுலர் டீல்ஸு நீங்கள் எப்போ வாங்கினாலுமே வந்து அந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். பட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேசி டீல்ஸு இல்லை வந்து மகா ப்ரைஸ் ட்ராப்பு ஃப்ளாஷ் சேலு அந்த மாதிரி வந்து ஒரு 4 different types ஆஃப் டீல்ஸ் வந்து இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைத்தில் மட்டும்தான் வந்து அந்தந்த டீல்ஸ் வந்து அந்தந்த ப்ரைஸுக்கு அவைலபிளாக இருக்கும். அது வந்து நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லலாம். கிரேசி டீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலையில் 12 AM அதுக்கப்புறம் வந்து 8 AM அதுக்கப்புறம் வந்து 4 PM இந்த மாதிரி 3 times தான் வந்து ஒரு நாளைக்கு வந்து அவங்க அந்த கிரேசி டீல் சேல் வந்து நடத்துவாங்க. அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான். அந்த ப்ரைஸுக்கு அந்த டைத்தில் ஸ்டாக்ஸ் இருக்கிற வரைக்கும் வந்து நீங்கள் அந்த ப்ரைஸுக்கு வாங்கிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் அந்த ஸ்டாக் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங் இருக்கும். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு ஆப்பிள் ஃபோன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த கிரேசி டீலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 அவங்களோட ஆப்பிள் ஃபோன்ஸுக்கு வந்து ஒரு சூப்பர் டீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து iPhone SE. இப்போ வந்து ரீசெண்டாக iPhone 12 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஆப்பிள். அந்த லான்ச்சுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இந்தியா அவங்களோட சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா iPhone SE ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து முன்னாடி 42,500 இப்போ வந்து 40,000 ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கம்மி பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளிப்கார்ட் அதுலேயும் இன்னும் நிறைய டீல் போட்டு அவங்க வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 26,000 வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 64 GB வேரியண்ட்டு அது வந்து வந்து உங்களுக்கு 26,000 ப்ரைஸுக்கு கிடைக்க போகுது. நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு கிரேசி டீல். அதாவது அந்த 12 AM 8 AM அண்ட் 4 PM இந்த டைத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா தான் இந்த டீல் இருக்கும். அது முதல் நாள் வந்து இந்த டீல் இருக்கலாம், இல்லை முதல் 12 AM மட்டும் இந்த ப்ரைஸுக்கு இருக்கலாம். அதுக்கப்புறம் டக்குனு ஒரு 1,000 rupees அவங்க ஏற்றலாம். ஏன்னா ஃப்ளிப்கார்ட் வந்து ஒவ்வொரு சீலையும் இந்த மாதிரி பண்ணுறதான். நீங்கள் வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா இந்த கிரேசி டீல்ஸோட ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 12 AM ஸ்டார்ட் பண்ணும்போது டக்குன்னு போய் அப்போவே வாங்கிடுங்க, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா iPhone 10R இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளே அவங்களோட அஃபிஷியல் ப்ரைஸிங் கம்மி பண்ணியிருக்காங்க. ஈவன் போன பிக் பில்லியன் டே சேலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் வந்து 36,000 வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் கொடுத்தாங்க. பட் அது வந்து ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக்ஸ். அதுவும் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கிரேசி டீல் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த தடவை அவங்க 64 GB ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 38,000 வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் iPhone 10R வாங்கணும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் டெஃபினெட்டாக அந்த டைத்துக்கு போயிட்டு அந்த ஸ்டாக் இருந்ததுன்னா டக்குன்னு வாங்கிடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட ஃப்ளாக்ஷிப்பு 11 Pro. அது இப்போ 12 Pro லான்ச் பண்ணிட்டாங்க. பட் லாஸ்ட் இயர் ஃப்ளாக்ஷிப்பு 11 Pro இதுவுமே வந்து இன்னும் வந்து 1,00,000+ தான் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ப்ரைஸ் கம்மி பண்ணி ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 உங்களுக்கு தராங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 64 GB வேரியன்ட் தான். ஸோ இந்த 64 GB உங்களுக்கு 80,000 உங்களுக்கு கிடைக்குது. அடுத்து வந்து சாம்சங்கோட ரெண்டு ஃப்ளாக்ஷிப்ஸு அது ரெண்டுக்குமே வந்து ஒரு பயங்கர ஒரு கிரேசி டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் S20+ போன ஜான்வரி பிப்ரவரியில் லான்ச் பண்ணது. இப்போ ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து 80,000 போயிட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 வந்து தரப்போகிறாங்க. இதுவுமே வந்து கிரேசி டீல் தான். அந்த 12 AM 8 AM அண்ட் 4 PM இதுக்குமே வந்து வரும். ஸோ நீங்கள் அந்த டைத்தில் நீங்கள் S20+ வாங்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா திஸ் இஸ் ரைட் டைம். இந்த மாதிரியான ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு உடனே இனிமேல் வராது. 30,000 டிஸ்கவுண்ட்டில் வந்து உங்களுக்கு 49,999 வந்து தராங்க. இது ஒரு செம டீலு அண்டு நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப். அது குவாட் டிஸ்பிளேவாக இருக்கட்டும், ஒயர்லெஸ் சார்ஜிங்காக இருக்கட்டும், IP68 இருக்கட்டும், எக்ஸப்ட் ஃபார் த ப்ராசஸர் இது வந்து செம டீலு. வாங்கணும்னு நீங்கள் ஐடியாவில் இருந்தீங்கன்னா திஸ் இஸ் த ரைட் டைம் டு பை அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேலக்ஸி Note 10+ அவங்களோட போன வருஷத்து ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். அதுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 60-70 அந்த மாதிரி ப்ரைஸுக்கு வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. Note 10+ வந்து பார்த்தீங்கன்னா 55,000 வந்து உங்களுக்கு தராங்க அப்படின்னு சொல்லுவோம். S20+ 50,000, Note 10+ ஆனால் 55,000 அந்த ப்ரைஸுக்கு வந்து அவங்க தராங்க. ஸோ அந்த S-Pen-ஓட அந்த ஃபீச்சர் வேணும் அப்படின்னா வந்து Note 10+ கூட வந்து ஒரு நல்ல டீல் தான். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் அவங்களோட OS அப்டேட்ஸ் கொடுக்குற வந்து 3 years அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் லாஸ்ட் இயர் ஃப்ளாக்ஷிப்ஸாக இருந்தாலுமே அதுவுமே இன்னும் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு டெஃபினெட்டாக வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்
கிடைக்கும். அதனால வந்து தைரியமா நீங்க வாங்களாம். நீங்க நோட் 10 பிளஸ் வாங்கணும் அப்படினு உங்க மைண்ட்ல இது வரைக்கும் இருந்ததுனா 55000க்கு வந்து அது ஒரு நல்ல டீல். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்ப நான் சொன்ன எல்லா டீல்ஸ்மே வந்து கிரேசி டீல்ஸ் தான். அந்த மூணு டைம்ஸ்ல போய் மறக்காம வாங்குறீங்க. பிளஸ் அடிஷனல் பேங்க் ஆஃபர்ஸ் SBI கார்டு இருந்ததுனா அதுமே நீங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்து கூகுளோட ரீசெண்ட் பிக்சல் 4a, அது பட்ஜெட் இது தான். பட் போன தடவை மாதிரி தப்பு பண்ணாமல் இந்த தடவை வந்து 30000க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட் கேமரா, டீசெண்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெனிலா ஆண்ட்ராய்ட் வேணுங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல டீலு. இதுவுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து போக்கோ ஃபோன்ஸோட டீல்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ M2, அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 11000க்கு சேல் பண்ணிட்டு இருக்கு. அதோட பேஸ் வேரியன்ட் 464 GB. பட் இந்த டீல்ஸில் வந்து உங்களுக்கு 500 rupees ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 10500க்கு ஸ்டார்ட் ஆகும் போது அடிஷனலாக அந்த பேங்க் ஆஃபர்ஸ் இருக்கும். பட் இது வந்து ஒரு நார்மல் டீல் தான், ஆல்வேஸ் அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ப்ரைஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ M2 Pro அப்படின்னு சொல்லலாம். போக்கோ M2 Pro பற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ரெட்மி Note 9 Pro மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் வந்து உங்களுக்கு ஃபாஸ்டர் சார்ஜரோட கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல டைம். ஒரு 1000 rupees டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. நார்மலாக 14000க்கு சேல் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சேலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13000க்கு சேல் பண்ணுறாங்க. 1000 rupees டிஸ்கவுண்ட்டு ப்ளஸ் பேங்க் டிஸ்கவுண்ட்ஸும் இருக்குது. பட் ஆனால் வந்து போக்கோ X2 அண்ட் X3க்கு வந்து எந்த டீல்ஸுமே அவங்க கொடுக்கல. அதே ப்ரைஸிங்கில் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. பட் பேங்க் ஆஃபர்ஸ் வந்து அப்ளை ஆகும். நீங்கள் அதுவுமே உங்கள் மைண்டில் இருந்ததுன்னா இப்போ செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நம்ம ரியல்மி ஃபோன்ஸ் பற்றி பார்க்கலாம். ரியல்மி ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா எதுக்குமே வந்து ஒரு மேஜர் ஆஃபர்ஸ் மாதிரி எல்லாம் எல்லாமே இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணதுனால 7 Pro, X3 Zoom அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ப்ரைஸிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸப்ட் அந்த 7 மட்டும். 7 வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த 15000க்கு வந்து சேல் ஆகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupees நீங்கள் ப்ரீபெய்டாக பே பண்ணுறீங்க. இல்லை வந்து எதாவது ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் அந்த 1000 rupees எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து பேங்க் ஆஃபர்ஸ் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். 7 Pro எனக்கு தெரிஞ்சு 20000க்கு, அண்டர் 20000க்கு வந்து ஒரு நல்ல பை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ பரவாயில்ல, எல்லா ரிவ்யூஸுமே வந்து இந்த ஃபோன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 65W சார்ஜிங்காக இருக்கட்டும், நல்ல ஒரு அமோல்டு டிஸ்பிளேவாக இருக்கட்டும், சோனியோட IMX கேமரா பேக் கேமராவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவுமே ஒரு நல்ல டீல் தான் அண்டர் 20000க்கு. அது வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல டைம். உங்களுக்கு வந்து பேங்க் ஆஃபர்ஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோலோலையே எனக்கு போன வருஷம் லான்ச் பண்ண ஃபோன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி அந்த Moto One Fusion Plus தான். நான் என்னோட சேனலில் கூட நிறையா கம்பேரிசன் வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா கூட அந்த வீடியோஸ் பாருங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 16500க்கு சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இந்த சேலில் வந்து ஒரு 500 rupees கம்மி பண்ணி 16000க்கு சேல் பண்ணுறாங்க ப்ளஸ் பேங்க் ஆஃபர்ஸ். அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஃபோன். அந்த 16000க்கு வந்து நல்ல ஒர்த்தான ஃபோன் தான் அப்படின்னு சொல்லணும். ஈவன் தோ LCD ஸ்க்ரீன்ஸாக இருந்தாலும் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. கேமராவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பேட்டரியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் முக்கியமாக அந்த க்ளீன் UI, அது எல்லாமே வந்து மோட்டோட ஒரு பெரிய ப்ளஸ். அதுவுமே வந்து 16000க்கு நல்ல ஆப்ஷன் தான், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ விவோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. பட் பர்சனலாக அதை வந்து நான் யாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறதில்லை. ஏன்னா அந்த ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ராசஸர் அந்த ப்ரைஸுக்கு வந்து நான் அந்தளவுக்கு எனக்கு அவ்வளோவா அந்த விருப்பம் இருக்கிறதில்ல. அதனால் நான் அந்த ஆஃபர்ஸ் பற்றி நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணல. பட் அதுவுமே வந்து ஆஃபர்ஸ் இருக்குது, அதுவுமே நீங்கள் வாங்கணும். உங்களுக்கு ஆல்ரெடி அது மாதிரி ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அந்த ஃபோன்ஸ் கூட செக் பண்ணி பாருங்கள். அதுவுமே வந்து நல்ல சேல்ஸில் போயிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் டீல்ஸ் மெயினாக வந்து ஃப்ளிப்கார்ட்டில். அதுவும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மெயினாக ஆஃபர்ஸ் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸுக்கு தான். அதுவும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரேசி டீல்ஸ்லேயே போட்டிருக்காங்க. ஸோ அது முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. அது நீங்கள் வாங்கணும்னு இருந்தீங்கன்னா இம்மிடியேட்டாக அந்த 12 AM அந்த சேல் ஸ்டார்ட் ஆகும்போது டக்குன்னு போய் ஆர்டர் பண்ணிடுங்க. மிஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த நாளில் ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகும், கம்மியாகாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானோட சேல் பற்றி பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.